ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிரீட்டிங்ஸ், வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? என்னைக்குள்ள பைபிள் ஸ்டோரி எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, ஜெனசிஸ் சாப்டர் 41 இருக்கு, ஆதியாகமம் 41 அதிகாரத்துல இருக்கு. இங்க பார்வோன் ஃபாரோஸ்க்கு வந்து ஒரு 2 ட்ரீம்ஸ் வருது, ரெண்டு கனவு வருது, சரியா? அப்போ அந்த கனவு வந்த பிறகு அவர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாரு. அந்த கனவு, அந்த சொப்பனை வந்து அவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு, உடனே அந்த சொப்பனத்துக்குள்ள, அந்த ட்ரீமுக்குள்ள மீனிங் வந்து அவருக்கு தெரியணும். அப்போது அவர் என்ன பண்ணுறாரு, எல்லா மேஜிஷியன்ஸ் அண்ட் வைஸ் மேன் எல்லாரையும் கூப்பிடுறாரு, அவங்க கண்ட்ரியில் எஜிப்தில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுறாரு. பட் எல்லாரும் வராங்க, ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியல, ப்ராப்பரான பதில் கொடுக்க முடியலை. அப்போ உடனே இந்த ஃபாரோக்கு ஒரு கப் பேரர் இருந்தார். அவர் ஆல்ரெடி பிரிசனில் இருக்கும்போது, ஜெயிலில் இருக்கும்போது அவருக்கு ஒரு சொப்பனத்துக்கு விளக்கம் யார் கொடுத்தா, அந்த ஜோசப் கொடுத்த ஞாபகம் வந்துட்டு, உடனே அவர் சொல்றாரு ராஜா கிட்ட போயிட்டு, ஃபாரோ கிட்ட போய் சொல்றாரு, நான் வந்து ஜெயிலில் இருக்கும்போது, நான் பிரிசனில் இருக்கும்போது எனக்கு வந்து ஒருத்தர் வந்து என் சொப்பனத்துக்கு, என்னுடைய ட்ரீமுக்கு ஒருத்தர் அழகான மீனிங் சொன்னான், அவன் நம்ம ஜெயிலில் தான் இருக்கான், அவனை நம்ம என்ன பண்ணுவோம், அவனை கூட்டிகிட்டு வந்தால் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுவான் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் என்ன நடக்கு அப்படின்னு சொன்னால், அந்த ராஜா வந்து ஒரு கமாண்ட் கொடுக்குறாரு. இம்மீடியட்டாக அவனை ரிலீஸ் பண்ணி அவனை ரெடி பண்ணி என் முன்னாடி கொண்டு வாங்க. அப்போ கொண்டு வந்ததும் உடனே எல்லாரும் அவங்ககிட்ட பதில் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஜோசப் என்ன தெரியுமா சொல்லாரு, நான் அல்ல அந்த ஆண்டவர் தான், சரியா? என்கிட்ட ஒரு பவர் கிடையாது, பட் காட் ஹேஸ் எவ்ரி பவர், எவ்ரி ஆன்சர், சரியா? அப்போ அவர் என்ன சொல்றாரு, ஆண்டவர் உங்க சொப்பனத்துக்கு பதில் கொடுப்பாங்க என் மூலமா அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த சொப்பனை வந்து என்ன அப்படின்னு சொல்லி இந்த ஃபாரோ வந்து சொல்றாரு. யாருக்கிட்ட? ஜோசப் கிட்ட. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, 7 ஹெல்தியான கவுஸ் எங்க இருந்து வருது, அந்த நைல் நதியில இருந்து அப்படி என்ன பண்ணுது, வெளியே வருது. அதுக்கு பின்னாடி சிக்கான தின்னான கவு பின்னாடி வந்து என்ன பண்ணிருது, இந்த ஹெல்தியான கவுஸை சாப்பிட்டுருது, சரியா? அதே மாதிரி இன்னொரு ட்ரீம், சரியா? நல்ல 7 ஹெட்ஸ் ஆஃப் கிரெயின், பியூட்டிஃபுல்லாக நல்ல க்ரோவிங்கான ஒரு 7 கதிர்கள், நல்ல அழகாக சூப்பராக 7 கதிர்கள் அழகாக இருக்குது. பின்னாடி பார்த்தா பிளைட்டன, ஷ்ரிவெல்ட, விதர்டான, சுருங்கின, கருகின, இந்த மாதிரி கதிர்கள்லாம் பின்னாடி வந்து அது என்ன பண்ணிருது, அந்த நல்ல அந்த கிரெயினை அது வந்து சாப்பிட்ருது, ஸ்வாலோ பண்ணிடுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு ட்ரீம், சரியா? ஒன்று அந்த கிரெயின் பற்றி, இன்னொன்று அந்த கவு பற்றி. ஓகே, இப்போ இந்த ஃபாரோ சொல்லாரு, எங்கள் மேஜிஷியன்ஸ், எங்களுடைய மந்திரவாதி, என்னோடய வைஸ்மேன்லாம் கூப்பிட்டேன், அவங்களால ஒன்றுமே முடியலை, எல்லாரும் வந்து என்கிட்ட அந்த ட்ரீமை மட்டும் கேட்டுட்டு அவங்களுக்கு அதுக்குள்ளே மீனிங் சொல்ல முடியாமல் போயிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லோரும் போயிட்டாங்க. ஆனால் நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்க, எனக்கு சொல்ல போகிறீங்கன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது ஜோசப் வந்து அவங்களுக்கு இந்த ட்ரீமுக்குள்ளே மீனிங்கை சொல்ல போகிறேன், சரியா? ஸோ ஃபஸ்ட் என்னதை பார்த்தாங்க, 7 ஹெல்தி கவுஸ் அப்படின்னா, 7 ஹெல்தி கவுஸாக இருக்கட்டு, இல்லை 7 ஹெல்தி ஹெட்ஸ் ஆஃப் கிரெயினாக இருக்கட்டு, போத் ஆர் சேம். இந்த ரெண்டுமே என்னத்தை குறிக்கி அப்படின்னு சொன்னால், 7 இயர்ஸ் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி அப்படின்னா, 7 வருஷம் நல்ல ஒரு ஆசீர்வாதம், நல்ல ஒரு விளைச்சல், நல்ல உங்களுக்கு எவ்வளோ உங்களுடைய கண்ட்ரியில் என்னெல்லாம் தேவையோ நல்லா உங்களுக்கு கிடைக்கும், நல்ல விளைச்சல், நல்ல க்ராப்ஸு, நல்ல ப்ராஸ்பெரிட்டி இருக்கும், சரியா? ஆனால் அடுத்த 7 அந்த தின்னான அந்த கவ், 7 தின்னான அந்த ஹெட்ஸ் ஆஃப் கிரெயின், சரியா? அப்போ அது வந்து எதை குறிக்கும் அப்படின்னு சொன்னால், 7 இயர்ஸ் ஆஃப் ஃபேமின், அது வந்து ஒரு பஞ்சம், ஒரு பட்டினி. அந்த டைமில் உங்களுக்கு விளைச்சல் இருக்காது, க்ராப்ஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது பாருங்கள். அப்போது ஃபஸ்ட்டு 7 இயர்ஸ்க்கு உங்களுக்கு நல்ல செழிப்பு, நல்ல க்ரோத்து, நல்லாயிருக்கும். ஆனால் 2nd 7 இயர்ஸில் உங்களுக்கு ஃபுல்லாக பஞ்சம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால், இந்த பஞ்சம் வந்தால் அந்த நல்ல அந்த குட்டான 7 இயர்ஸை கூட என்ன பண்ணிடும், அது மறக்க வச்சிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பஞ்சம் வரும்போது அப்படின்னா, இந்த ஃபேமின் வரும்போது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நல்ல வைஸ் மேன் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் கிங்டமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு நல்ல ரூலராக வைங்க அப்படின்னு சொல்லி இந்த ஜோசப் ஃபாரோன் கிட்ட சொல்லுங்க, சரியா? உடனே ஃபாரோன் பார்த்தாரு, இந்த அளவுக்கு நல்ல ஒரு வைஸ் மேன், என்னுடைய ட்ரீமுக்கு அழகான மீனிங் சொன்ன
வைஸ் மேன் நீதான்பா அப்படின்னு சொல்லி இந்த ஃபேரோ என்ன பண்ணாரு, இந்த ஜோசஃபை என்ன பண்ணிட்டாரு, ஒரு ரூலரா அந்த கண்ட்ரிக்கே கிங்கா, யாரு செகண்ட் இந்த இந்த கிங்குக்கு அப்புறம் ரெண்டாவது இடத்துல யார் இருக்கா, இந்த ஜோசப் தான் இருக்கிறார். சரியா, எப்படிப்பட்ட ஜோசப், ஜெயிலில் கடந்தவர், அடிமையா விற்கப்பட்டவர், இன்னைக்கு யாரா இருக்காரு, இஸ் எ கிங். ஸோ அதுக்கு அடையாளம் அவர் என்ன பண்ணுறாரு, கையில் ரிங்கு கழுத்தில் செயின்லாம் போட்டு சூப்பராக என்ன பண்ணுறாங்க, ஒரு கிங்கு அவர் என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல அவரை வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க. சரியா, ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு வந்து மேரேஜ் ஆகுது, யாருக்கு, ஜோசப்க்கு. சரியா, ஸோ யாரு கூட அப்படின்னு சொன்னால் ஆஸ்நாத் அப்படிங்கிற ஒரு விமன் கூட இந்த ஜோசப்க்கு மேரேஜ் ஆகுது. சரியா, ஸோ இந்த அருமையான நாளில் இந்த அருமையான ஸ்டோரி மூலமாக ஆண்டவர் நமக்கு ஒரு அழகான காரியம் கற்றுக் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு அடிமையாக இருந்த மனுஷனை ஆண்டவர் என்ன பண்ணுதாரு, உயர்த்துறாரு. பாருங்க, கடவுள் கொடுத்த ஞானம் அந்த ட்ரீமுக்கு வந்து அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது, அந்த கண்ட்ரியில் எந்த மெஜிஷியனால முடியல, எந்த வாய்ஸ் மேனால முடியல, பட் ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, அவருடைய பிள்ளையாகிய அந்த ஜோசப் என்ன பண்ணுறாங்க, எடுத்து யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. சரியா, ஸோ இந்த அருமையான நாளில் கூட கடவுள் நம்மையும் கூட, ஒருவேளை இந்த உலக மக்களால் முடியாத நிறைய காரியங்கள் இருக்கும், சரியா, ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளால எல்லாமே செய்ய முடியும். பாருங்க, ஆண்டவர் உங்களை கொண்டு என்னை கொண்டு எவ்வளவு பெரிய காரியம் செய்யறதுக்கு ஆண்டவர் ரெடியா இருக்காங்க. சரியா, பட் நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் நம்ம லைஃபை ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணணும், நம்ம ஜீசஸ் கிட்ட சரண்டர் பண்ணணும். ஏசப்பா கிட்ட உங்கள் லைஃபை சரண்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏசப்பா உங்கள் லைஃபை பியூட்டிஃபுல்லாக நல்ல க்ரோவிங்காக நல்ல பிளஸ்ஸடாக என்ன பண்ணுவாங்க, மாற்றி கொடுப்பாங்க. சரியா, ஸோ அதை அழகாக நினைவுபடுத்தும் வண்ணமாக ஒரு அருமையான வசனம் நான் வாசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பீட்டர் சாப்டர் 5:6. Humble yourselves, therefore, under God's mighty hand, that He may lift you up in due time. 1 Peter 5:6. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஸோ நம்ம அவருடைய கரத்துக்குள்ளாக அடங்கியிருக்கணும், நம்மளை அவர்கிட்ட சரண்டர் பண்ணணும். சரண்டர் பண்ணி ஆண்டவரே நீங்கள் என்ன பண்ணுங்க, என்ன நீங்கள் லீட் பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவருடைய கைக்குள்ள நீங்க அடங்கி இருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, ரைட் டைம்ல ஆண்டவர் எல்லா காரியங்களையும் பெர்ஃபெக்டா உங்க லைஃப்ல செய்வாங்க. ஸோ அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஓகே சில்ட்ரன், டேக் கேர், பை பை, தேங்க்யூ.